எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. விஷன் கேயா, நம்பகமான பார்வை. இலங்கை அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை அமுலாக்குவதில் எந்த சிக்கலும் இருக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய சர்வகட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் வைத்து அறிவித்துள்ளார். 13ஆம் திருத்தச் சட்டத்தின் அமுலாக்கம் தொடர்பாக நேற்றைய கூட்டத்தில் அவர் பிரஸ்தாபித்த போது சில கட்சிகளின் தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி 13ஆம் திருத்தச் சட்டம் ஏற்கனவே அரசியல் யாப்பில் இருக்கின்ற விடயம் என்ற ரீதியில் அதனை அமுலாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அவ்வாறு அதனை அமுலாக்க கூடாது என்றால் அதற்கு எதிரான பிரேரணையொன்றை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து அதனை இல்லாதொழிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் என்று நேற்றைய சர்வகட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சித் தலைவர் ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இடம்பெற்ற சர்வகட்சி தலைவர்களின் கூட்டத்தில் இணக்கங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி பி விக்னேஸ்வரன் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். முக்கியமாக 13ஆவது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு பெரும்பான்மை அரசியல்வாதிகள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு மக்கள் ஆணையில்லாத நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகாரம் இல்லை என அவர்கள் சுட்டிக்காட்டினர். எனினும் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, மக்களால் நேரடியாக தாம் தெரிவு செய்யப்படாவிட்டாலும் மக்கள் பிரதிநிதிகளாலேயே தாம் தெரிவு செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். 13ஆவது அரசியலமைப்பு திருத்தத்தை எதிர்ப்பவர்கள் மாற்று யோசனையை முன்வைக்க வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டதாக சி பி விக்னேஸ்வரன் எமது செய்திச் சேவைக்கு தெரிவித்தார். முக்கியமாக பேசப்பட்டது வந்து இதுவரை காலமும் என்னென்ன செய்தது செய்யலை என்றது. அது அவருக்கு சில விடயங்களை முடிச்சு கொள்ள முடியாத காரணத்தினால பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு முதல் முடிக்கிறேன்னு சொன்னார். 8ஆம் தேதிக்கு முதல் முடிக்கிறேன்னு சொன்னார். 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இதுவரையில என்னென்ன செய்து முடிச்சதை பற்றி எடுத்து காட்ட போறேன். அதில் நான் மக்களுக்கு தெரிவிக்க போறேன் என்ற முறையில கழிச்சவர். அப்ப அதில் எல்லாத்தையும் தெரிவிக்கிறதில்ல, எங்களுக்கு தேவையில்லை, ஏதாவது ஒன்று தரவேணும், ஆனால் அதில் தர்றேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் சிங்கள அரசியல்வாதிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 13ஆவது சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரித்தில்லை என்று எல்லாம் சொன்னது. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், சட்டத்தின்படி நான் ஜனாதிபதியா வந்திருக்கிறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் மக்களினுடைய பிரதிநிதிகளால நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், நான் வந்து ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்டவன், ஆகவே சட்டத்தில் இருக்கிற விடயங்களை நான் நிறைவேற்றத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். 13ஆவது சட்டம் வேண்டாம் என்று உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் ஒரு தனிநபர் மசோதா ஒன்றை கொண்டு வந்து அது இல்லாம பண்ணுங்க, அதை விட்டுட்டு நான் சட்டத்தில் இருக்கிறதே அமல்படுத்துறதுக்கு நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது சரியில்லையா சொன்னேன். சில பேர் 13ஆவது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த கூடாது என்றெல்லாம் சொன்னேன். ஒரு கட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே தானும் சமஷ்டி முறைக்கு எதிர்ப்பு எதிரானவர் என்ற ஒரு கருத்தை வெளிவிட்டிருந்தார். அப்படி சொல்லியிருக்கிறபடியால் எதிர்காலத்தில் நாங்கள் அதை பற்றி அவரோட கதைக்க போகைக்க நன்மைகள் ஒன்றும் கிடையாது என்ற மாதிரித்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. இதேவேளை இந்த சர்வகட்சி தலைவர்கள் கூட்டத்தை தமிழ் முற்போக்கு கூட்டணி புறக்கணித்திருந்தது. மலேக தமிழ் மக்களது அபிலாஷைகளுக்கு உரிய இடம் வழங்கப்படாமையே இதற்கான காரணம் என்று கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சைகள் நிறைவடையும் வரையில் மின்வெட்டினை அமலாக்கல் இருக்க முடியாது என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அவ்வாறு மின்வெட்டினை அமுலாக்காதிருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான கிரயத்தை சமாளிப்பதற்கான நிதி வழங்கப்பட வேண்டும் என்று இலங்கை மின்சார சபையின் தலைவர் நலிந்த இளங்கோன் தெரிவித்துள்ளார். இந்த நிதி வழங்கப்படாமல் மின்சார தடையை இடைநிறுத்த முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சைகள் நிறைவடையும் வரையில் மின்வெட்டினை அமுலாக்காதிருக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இணக்கம் காணப்பட்டது. ஆனால் நேற்றும் நாட்டில் பரவலாக மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சட்ட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க உறுதிப்பாட்டை மீறி மின்தடை அமுலாக்கப்படுமாக இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்சார சபையை எச்சரித்துள்ளார்.
இது தொடர்பாக எமது செய்தி சேவைக்கு கருத்து தெரிவித்த இலங்கை மின்சார சபையின் தலைவர், இந்த காலப்பகுதியில் மின்தடையை நிறுத்துவதாக இருந்தால் அதற்கு 4.1 பில்லியன் ரூபாய் மேலதிக தேவையாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் கடன்களை மறுசீரமைப்பு செய்வதற்கு முழுமையான பங்களிப்பை வழங்குவதற்கு முயற்சி செய்வதாக ஜப்பான் மீண்டும் அறிவித்துள்ளது. ஜப்பானின் உயர் நிதித்துறை ராஜதந்திரி மசாட்டோ கண்டா இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள் வீழ்ந்துள்ளது. இதிலிருந்து மீள்வதற்கான பொறிமுறைகளுக்கு ஜப்பான் உதவியளிக்கும். பாரிஸ் கிளப் நாடுகளுடனான கடன் மறுசீரமைப்பு நாடுகளைப் போல ஏனைய நாடுகளின் கடன்களை மறுசீரமைப்பு செய்வது இலகுவானது அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியாவின் ஆதரவு அண்டை நாடுகளுக்கிடையிலான உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது என்று இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகொட தெஹிந்தியுடம் தெரிவித்துள்ளார். இந்தியா உரிய நேரத்தில் இலங்கைக்கு உதவி அளித்து இலங்கையின் பொருளாதாரம் உயிர்ப்புடன் இருப்பதை உறுதி செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் இலங்கைக்கான உதவியை உறுதிப்படுத்தியுள்ளதாக மிலிந்த மொரகொட தெரிவித்துள்ளார். இன்று இலங்கையின் பொருளாதாரம் நிலைத்திருப்பதற்கு இந்தியா வழங்கிய ஆதரவே காரணம் என்பதை மீண்டும் வலியுறுத்த வேண்டும். யாரும் தலையிடாத போது இந்தியாவின் ஆதரவு கிடைத்தது. சர்வதேச நாணய நிதியத்திடம் சுமார் 2.9 பில்லியன் டாலர் கடனை இலங்கை கோரியுள்ளது. அது பல நிபந்தனைகளுடன் பல ஆண்டுகளாக வழங்கப்படும். அதனுடன் ஒப்பிடுகையில் இந்தியா உண்மையில் எங்களுக்கு 3.9 பில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது. சீனா மற்றும் பாரிஸ் கிளப் என்பனவற்றுக்கு முன்னதாக இந்தியாவே இந்த உதவியை வழங்கியுள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் இந்தியாவின் முதலீடு சுற்றுலா மற்றும் வர்த்தகம் என 3 முக்கிய பகுதிகளில் இருக்க வேண்டும் என்று தாம் கருதுவதாக மிலிந்த மொரகொட குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் கப்பல் விடயத்தை அடுத்து எழுந்த பிரச்சினை குறித்து கருத்து வெளியிட்ட அவர், இலங்கையின் வரலாறு முழுவதிலும் நாடு பெரும் சக்திகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருந்தது என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாதுகாப்பு பிரச்சினைகள் வரும்போது இந்தியாவின் பாதுகாப்பே இலங்கையினதும் பாதுகாப்பாகும் என்றும் மிலிந்த மொரகொட கூறியுள்ளார். இரண்டாயிரத்து 2022 ஐந்தாம் தர புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய 329,668 பரீட்சார்த்திகளில் 48,257 மாணவர்கள் மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகளின் அளவுக்கு அல்லது அதற்கு அதிகமான புள்ளிகளை பெற்றுள்ளனர். இது மொத்த பரீட்சார்த்திகளில் 14.64% என்று பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2021 இடம்பெற்ற புலமை பரிசில் பரீட்சையில் மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகளின் அளவுக்கு அல்லது அதற்கு மேல் புள்ளிகளை பெற்றவர்களின் சதவீதம் 14.18% ஆகும். கடந்த 2021 ஒப்பிடுகையில் 2022 புலமை பரிசில் பரீட்சைக்கு குறைவான பரீட்சார்த்திகள் தோற்றிய போதிலும் வெட்டுப்புள்ளிகளுக்கும் அதிக புள்ளிகளை பெற்ற பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதேபோல் 70 புள்ளிகளுக்கு அதிகமாக பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 2,73,515 ஆகும். இது 82.97% இலங்கை வந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் பிரதமர் தினேஷ் குணவர்தனவை நேற்று சந்தித்தார். இதன்போது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து உதவியை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை அரசியல் ரீதியாக காட்டுகின்ற எத்தனைப்பு பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து உதவியை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் பெரும்பாலும் நிறைவடைந்துவிட்டன. பாரிய கடன் தரு நாடுகளின் கடன் மறுசீரமைப்பு பணிகள் மாத்திரமே மீதமாக உள்ளன. இந்த பணிகளும் நிறைவடைந்ததன் பின்னர் இலங்கைக்கு கடனுதவி கிடைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.